இந்தியாவில் நடைபெறும் கண்காட்சிகளில் அதிக முக்கியத்துவம் வாய்ந்த அக்ரி இன்டெக்ஸ் 2023 வேளாண் கண்காட்சி கோவை கொடிஷா வளாகத்தில் துவங்கியது. சுமார் 400க்கும் மேற்பட்ட அரங்குகள் அமைக்கப்பட்டுள்ள இந்த கண்காட்சியில் துல்லிய வேளாண்மை மற்றும் நுண்ணீர் பாசனம் மூலம் இந்திய வேளாண்மையில் மாற்றங்களை உருவாக்கும் விதமாக அரங்குகள் அமைக்கப்பட்டுள்ளன. குறிப்பாக கொடிஷியா ஏ அரங்கில் தொடர்ந்து இந்த கண்காட்சியில் கலந்து கொள்ளும் நயாகரா சொல்யூஷன் நிறுவனத்தின் அரங்கு பார்வையாளர்களின் கவனத்தை வெகுவாக ஈர்த்துள்ளது. இதுகுறித்து இந்த நிறுவனத்தின் நிர்வாகிகள் ரவிக்குமார் மற்றும் செந்தில்குமார் ஆகியோர் செய்தியாளர்களிடம் கூறுகையில், அடுத்த தலைமுறை விவசாயத்தை கவனத்தில் கொண்டு நவீன தொழில்நுட்பங்களை எங்களது நிறுவனம் தொடர்ந்து அறிமுகப்படுத்தி வருவதாகவும், குறிப்பாக ஆட்டோமேஷன் தொழில்நுட்பத்தில் இயங்கும் நவீன வகை உபகரணங்கள் நீர் மேலாண்மை மற்றும் மின் பயன்பாட்டில் அதிக முக்கியத்துவம் வகிப்பதாக தெரிவித்தனர். தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளில் உள்ள கால சூழ்நிலைகளுக்கு ஏற்றவாறு நயாகரா நிறுவனம் தமிழகம் முழுவதும் கிளைகளை விரிவுபடுத்தி வருவதாகவும், முழுமையான தானியங்கி நீர்ப்பாசன கருவிகள் எதிர்கால விவசாயத்திற்கு பயன்படும் வகையில் சந்தையில் அறிமுகப்படுத்தி உள்ளதாக தெரிவித்தனர். வணக்கம். இந்த இன்டெக்ஸ் 2023 அக்ரி இன்டெக்ஸில் வந்து நாங்கள் நயாகரா வந்து நம்ம கொடிஷியா ஹால் ஏயில் 15 நம்பர் அறையில் வந்து எங்களோட இதை வந்து நாங்கள் ஆரம்பிச்சிருக்கிறோம். இந்த முறையில் இன்றைக்கி முதல் நாள் வந்து மிக அருமையாக சிறப்பாக வந்து நடந்து கொண்டிருக்கிறது. இப்போ நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா இந்த 2023 என்ன புதுசாக நாங்கள் கொண்டு வந்திருக்கிறோம் அப்படின்னா, வெதர் ஸ்டேஷன் மறுபடியும் பார்த்திங்கன்னா மாய்ச்சர் சென்சாரில் வந்து எப்படி ஆப்ரேட் பண்ணுறதுங்கிற புது விஷயமும் கூட, அது தவிர பெரிய பெரிய அமையாட் ஃபில்டர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா 6-inch ஃபில்டர்ஸ், 4-inch ஃபில்டர்ஸ் உட்பட பல்வேறு வகையான அடுத்த தலைமுறைக்கான தொழில்நுட்பத்தை வந்து நாங்கள் இந்த முறை ரொம்ப சிறப்பாக அறிமுகப்படுத்தியிருக்கோம். அது பொதுமக்கள் மத்தியிலும் விவசாயிகள் மத்தியிலும் வந்து மிக நல்ல வரவேற்பு பெற்றிருக்கிறதுங்கிறத இந்த வருஷத்தோட ஒரு மிக நல்ல நிகழ்வாக நாங்கள் சொல்லிக்கிறோம். அது தவிர என்னென்னு கேட்டிங்கன்னா, அடுத்தடுத்த தலைமுறைக்கு தேவையான விஷயங்கள் வரக்கூடிய 2024 இதை விட மிகச்சிறப்பான விஷயங்கள் எல்லாம் செய்யணும்னு சொல்லி நாங்கள் உந்துதலோடு வேலை செஞ்சிட்ருக்கிறோம். இந்த முறை வந்து போன வருஷத்தை விட இந்த வருஷம் எங்களுக்கு இந்த விவசாயிகள் வந்து மிகப்பெரிய வரவேற்பு கொடுத்து எங்களோட பல்வேறு விதமான வருவாய்களையும் ஈட்டி கொடுத்துருக்குறாங்க. அவங்களுக்கு எங்கள் நயாகரா சொல்யூஷன் சார்பாக மிக மனமுகந்த நன்றிகளை நாங்கள் தெரிவித்துக்கிறோம். இதில் குறிப்பாக பார்த்தீங்கன்னா, இதில் மிகப்பெரிய சிறப்பம் என்னன்னு சொல்லி கேட்டிங்கன்னா, நீர் மேலாண்மையும் நம்மளோட மின்சார மேலாண்மையும் மிகச்சிறந்த முறையில் நடக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா மழை வந்து சில இடங்களில் கம்மியாக பெஞ்சிருக்கும், அப்போ வந்து அந்த தண்ணியோட என்ன தேவையோ அந்த அளவுக்கு மட்டும் தண்ணிகளை நம்ம வந்து தண்ணீரை பயன்படுத்தி நம்மளோட விவசாயத்தை செய்கிறது ஒரு விதங்க. ரெண்டாவது விதம், தேவையான அளவு மின்சாரங்களை வந்து உபயோகித்து தேவையற்ற மின் செலவுகளை வந்து குறைச்சி பொதுமக்களுக்கான மின்சார தேவைகளையும் இதை விவசாயிகள் எடுத்துக்காமல் அவங்களுக்கான மின்சாரத்தையும் தொழில்துறைக்காக தரக்கூடிய ஒரு மிக நல்ல சந்தர்ப்பத்தை வந்து நம்ம நயாகரா சொல்யூஷன் ஏற்படுத்தி கொடுத்துருக்குதுங்க. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஆட்டோமேட்டிக் ஃபெர்டிகேஷன் சிஸ்டம் கொடுத்துருக்குறோம். அதில் வந்து நீங்கள் 5 வகையான உரங்களையும் நீங்கள் வந்து ஒரே இதமாக நீங்கள் செயல்படுத்த முடியும். அது தவிர ECPH, அதாவது நம்மளுடைய அமிலத்தன்மை காரத்தன்மை கம்மி பண்ணக்கூடிய புதிய தொழில்நுட்பத்தையும் நாங்கள் வந்து சொல்லி கொடுத்துருக்குறோம். இந்த மாதிரி பல்வேறு வகையான விஷயங்களை வந்து நாங்கள் தொடர்ந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணிட்டு வர்றோம், தொடர்ந்து செயல்படுத்தி கொண்டு வர்றோம். விவசாயிகளுக்காக எந்த அளவு நாங்கள் முடியுமோ அந்த அளவுக்கான தொழில்நுட்பங்களை செயல்படுத்தி வருகிறோம்.